நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க, நமக்கு அவங்க உதவி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உதறி தள்ளிட்டு போகிற இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு நம்ம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே அதை என்றைக்குமே மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்து நம்மளை தேடி கடைசி வரைக்கும் நமக்கு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம மேலே அவ்வளோ பாசத்தை வைக்கும். அப்படி ஒரு பாச பிணைப்பு போராட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோவில் யானை தான் பேர் கல்யாணி. கல்யாணி யானை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேரளாவில் போய் கேட்டு பாருங்களேன், யாருக்கும் தெரியாத ஆளே இல்லை, எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்கிற கல்யாணி யானையே தெரியும். அப்படி அந்த கல்யாணி யானை என்ன தான் பண்ணிச்சு, இவ்வளோ சமூக வலைத்தளங்களில் எப்படி வைரலாக பரவுச்சு அப்படின்ற விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். கல்யாணி யானை தினமும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலிருந்து தான் இருக்கிற இடத்துக்கு வளம் வந்துக்கிட்டு இருக்கும். கோவிலுக்கு போகிற யானை அங்கே வர்ற மக்கள்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும். இந்த கோவில் யானையோடைய பாகன்தான் பிரகாஷ், இவர் தான் அந்த கோவில் யானையை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மனைவியும் கூட அந்த யானை மேலே அவ்வளவு பாசமாக இருந்தாங்க. இப்படி பாசமாக இருக்கிற இந்த பாகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தினமும் வந்து போகிற அதே ரோட்டிலேயே போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் கோவிலுக்கு வெளியில் ஒரு காய்கறி விற்கிற மூதாட்டி ஓரத்தங்களை பார்த்துருக்குது. அந்த காய்கறி விற்கிற அந்த பாட்டியை பார்த்த உடனே இந்த யானைக்கு என்னமோ தெரியல, பசிக்குது அப்படின்ற மாதிரி அந்த காய்கறி விற்கிற பாட்டி கிட்ட போகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி தான் கிட்ட இருந்த காய்கறி மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குது. உடனே அந்த யானையும் சாப்பிடுது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை அந்த பாட்டியை மறக்கவே இல்லை. இனி வரும்போதெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, எக்ஸ்ட்ரா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு யானை ரொம்ப சந்தோஷமாயிடுது. தினமும் அந்த வழியாக போகும்போது அந்த பாட்டிக்கிட்ட போய் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டி வந்து உதவி செய்வாங்க. அந்த யானைக்கு கொஞ்சம் காய்கறிகளில் கொடுப்பாங்க, அந்த யானையும் சாப்பிடும். ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாசப்பிணைப்போடு அந்த யானையை வந்து கட்டி பிடிச்சி அந்த பாட்டியும் முத்தம் கொடுப்பாங்க. அத்தோடைய அந்த யானை அங்கேருந்து கோவிலுக்கு போகும், ஆசீர்வாதம் பண்ணும். இதுவே தினசரி வாழ்க்கையாக இருக்குது. இப்போது கோவில் யானையோடைய பாகன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் அவர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வேணான்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத காரணத்தால் இன்னொரு புது பாகனை கோவில் நிர்வாகத்தாரங்கள் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அந்த பாகன்கிட்ட இந்த யானை அவ்வளோவா பிணைப்பு இல்லை, ஏன்னா ஏற்கனவே இருந்த பிரகாஷும் இந்த கல்யாணி யானையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு அந்த பாட்டியும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் புது பாகன் வந்ததால் அந்த யானை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகன் கூடவே வராதான், அவர் ஒரு பக்கம் போதான் இந்த யானை ஒரு பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழக்கம்ல கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோட்டில் வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டியை அங்கே காணலை. உடனே யானை அதே இடத்துல நின்று ரொம்ப நேரம் யோசித்து அங்கேருந்து நகராமலே இருக்குது. உடனே அங்கே அந்த கோவில் நிர்வாகத்தில் இருந்த மக்கள்லாம் கோவிலுக்கு யானையை கூட்டிட்டு வாங்க, மக்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே யானையை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. ஏன் யானை அங்கேயே நிற்கிது, உங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உடனே கேட்கும்போது தான் இந்த யானையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வருது. ஏற்கனவே இருந்த அந்த பாட்டி கூட இந்த யானை ரொம்பவும் சந்தோஷமாக இருந்திருக்குது, அந்த பாட்டி இன்னைக்கு காணாததால் அந்த பாட்டியை காணாமல் இந்த யானை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்து தெரிய வருது. இதையெல்லாம் ஏற்கனவே இருந்த பிரகாஷோட மனைவி சொல்கிறாங்க. உடனடியாக அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி முதல்ல தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த பாட்டியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்த போது அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அந்த பாட்டி தான் எங்கே சாக போகிறோமோ, கடைசியாக நம்ம யானையை பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு அந்த டாக்டர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அந்த யானையை பார்க்குறதுக்காக அந்த பாட்டியை அங்கே தூக்கிக்கிட்டு வராங்க. இவரை பார்த்த உடனே அந்த யானை உடனே அந்த பாட்டிக்கிட்ட போகுது, தான் பாசத்தால் அந்த பாட்டியை வந்து தடவுது. உடனே அந்த பாட்டியும் அந்த யானையை தடவி கொடுத்துட்டு இனிமேல்ட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. உடனே அந்த பாட்டியை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எங்கடா வந்த பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பின்னாடியே ஆம்புலன்ஸை துரத்துக்கிட்டே நேராக போகுது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த பாட்டி தேடி அந்த யானை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே போயிடுது. இதை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா அது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது, இந்த யானைக்கும் இந்த பாட்டிக்கும் அப்படி ஒரு பிணைப்பா என்ன,
ஏற்கனவே இந்த யானையை பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் பாகனா வளர்த்துருக்காரு. அவர் உடம்பு சரியில்லாமல் கடந்து இந்த யானை உள்ளே வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும், அந்த யானைக்கு இந்த பாட்டி காய்கறி கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கே இந்த யானை இவ்வளோ விசுவாசமாக இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ள வரைக்கும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஆச்சரியத்தோடு அந்த யானையோடைய புகைப்படத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்புகிறாங்க. இப்படித்தான் கேரளாவில் கல்யாணி யானையோடைய பேர் புகழ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சுது. இன்றைக்கும் கல்யாணி யானையை பற்றி கேரளாவில் போய் யார்கிட்ட கேட்டாலும் அந்த யானையை அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த யானையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.